श्री महागुरुभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மலமும் நம்மளமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம மகாலட்சுமி ஸ்தோத்திரத்துல ஒரு ஸ்லோகத்தை அர்த்தத்தோட பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதிக்கடையின் தொடர்ச்சியை காணலாம். நமஸ்தே ஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே शंखचक्र गदाहस्ते महालक्ष्मी नमोस्तुते। இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். இது வந்து மகாலட்சுமி அஷ்டகத்தோட முதல் ஸ்லோகம். நமஸ்தேஸ்து மகாமாயே, அதாவது ஸ்லோகத்தை எப்படி ஆரம்பிக்கிறான்னா, ஆரம்பிக்கும் போதே நமஸ்காரம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். வணக்கம், நமஸ்காரம். மகாமாயே அதாவது மாயைகள் எல்லாத்துலயுமே வந்து மகாமாயமா இருக்கிறவளே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான் ஸ்லோகத்தை. மாயங்களுக்கெல்லாம் தலைவியாக மகாமாயமாக இருப்பவள் மகாலட்சுமி தான். அதனால மகாலட்சுமிக்கு நமஸ்காரம் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீட்டே சுரபூஜிட்டே, அதாவது சுரர்கள் தேவர்கள் எல்லாருமே பூஜிக்கிறாளாம் மகாலட்சுமிய. அதனால் தேவர்களால் பூஜிக்கப்படுகிற தேவியா இருப்பவளுக்கு நமஸ்காரம் அப்படின்னு கண்டினியூ பண்ற ஸ்லோகத்தை. நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீட்டே சுரபூஜிடே சங்க சக்கர கடாஹஸ்தே, அதாவது சங்கு சக்கரம் கடை தாமரை இந்த 4 விஷயத்தையுமே வச்சிருக்கான நம்மளோட லக்ஷ்மி. இந்த 4மே வந்து விஷ்ணு கிட்ட தானே இருக்கும், பெருமாள் கிட்ட தானே இருக்கும். அப்படின்னா பெருமாளோட வைஃப் தான், பெருமாளோட பத்னி தான் நம்மளோட மகாலட்சுமி. அதனால பெருமாள் கிட்ட என்னன்னா இருக்கோ எல்லாமே மகாலட்சுமி கிட்டயும் இருக்கும். ஏன்னா இது 2 பேரையுமே வந்து பிரித்து பார்க்க முடியாதாம். அதனால மகாவிஷ்ணுவையும் தனக்குள்ள அடக்கி வச்சிருக்காராம் மகாலட்சுமி, மகாலட்சுமிய தனக்குள்ள அடக்கி வச்சிருக்காராம் மகாவிஷ்ணு. சங்க சக்கர கடாஹஸ்தே மகாலட்சுமி நமஸ்துதே, அப்படிப்பட்ட மகாலட்சுமிக்கு நமஸ்காரம் அப்படின்னு ஸ்லோகத்தை முடிக்கிறான். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதிக்கடையின் தொடர்ச்சியை காணலாம். இப்போ இந்த ராஜா வந்து அந்த புறத்துக்கு அந்த இது மருண்டை கையில வச்சுட்டு சந்தோஷமாக குடிச்சு போயிட்டு இருக்காரு. நடந்து கூட போகல, சந்தோஷத்துல குடிச்சு போயிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இவர் குடிச்சு போயிட்டு இருக்கும் போது அங்க அந்த வாலிபன் வந்து ஒரு நிமிஷம் அப்படின்னு வந்து சொல்றாரு. என்ன ஆச்சு அப்படின்னு திரும்பி பாக்குறாரு நம்மளோட ராஜா. அப்ப அந்த வாலிபன் வந்து சொல்றாரு, நீங்க இந்த மருண்டை தடவலாம், ஆனா இது எப்ப வேலை செய்யும்னா, இந்த மருண்டை நீங்க தடவும் போது எப்பயுமே வந்து குரங்கை பத்தி நினைக்கவே கூடாது, ஒரு மங்கியை பத்தி ஒரு குரங்கை பத்தி நினைக்காதீங்க. சப்போஸ் இந்த மருண்டை தடவும் போது இந்த மருண்டை நீங்க மண்டையில தடவும் போது ஒரு குரங்கபடி நினைச்சேன்னா இந்த மருந்து வேலை செய்யாது அப்படின்னு சொல்றான் இவன் வாலிபன். இதை கேட்ட உடனே மருத்துவர்களுக்கும் வந்து ஆச்சரியமா இருக்கு. என்னடா இது மருந்து அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஒரு பிசிக்கலான விஷயம், அது பிசிக்கலா இருக்கிற விஷயம் பிசிக்கலா இருக்கிற பாடி கூட சம்பந்தமா இருக்கு. ஆனா மென்டலா இருக்கிற விஷயம் மனசோட சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிற குரங்க நினைக்கிறது இதுல எப்படி சம்பந்தப்பட்டிருக்கு, ஒண்ணுமே புரியலையே, சம்பந்தமே நம்ம உழையிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறான் மருத்துவர்கள். ஆனா ராஜாவுக்கு என்னமோ இது ஜென்யூனா பட்டதுனால அவர் என்ன சொல்றாருன்னா, சரி ஓகே நான் இந்த மாதிரி இந்த மருண்டை யூஸ் பண்ணும்போது குரங்கை பற்றி நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாலிபன் அந்த தர்பார் விட்டு நகர ஆரம்பிக்கிறான். நம்ம ராஜாவும் அவரோட அந்த புறத்துக்கு போறார். போகும்போது அந்த மருண்டை அவரோட தலையில தடவின்ட்டு இருக்கும்போது, சிரஸ்ல தடவின்ட்டு இருக்கும்போது டக்குன்னு அவருக்கு வந்து அந்த வாலிபன் சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. இந்த மாதிரி இப்போ அவன் வாலிபன் என்ன சொன்னானோ அது அப்படியே எக்கோ மாதிரி அவர் மண்டையில ஓடிட்டு இருக்கு. இந்த மருண்டை தடவும் போது நிச்சயமாக குரங்கை பற்றி நினைக்கவே கூடாது, சப்போஸ் குரங்கை பற்றி நினைச்சா இந்த மருந்து வேலை செய்யாது அப்படின்னு அவன் சொன்னது திருப்பி கார்ல ஒழிச்சுட்டே இருக்கு, கேட்டுட்டே இருக்கு ராஜாவுக்கு. நம்ம ஒழிச்சுட்டே இருக்கும்போது கேட்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் அவர் தடவும் போது நிறைய வாட்டி குரங்கை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். சரி கொஞ்சம் பிரேக் கொடுத்துட்டு அப்புறம் தடவினா இந்த குரங்கை பற்றி நினைப்பெல்லாம் ஓடி போயிடும், அப்புறம் நம்ம வந்து இல்லைன்னு பயனடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு லஞ்சு சாப்பிட்டு திருப்பியும் வந்துட்டு அதை முடியல தடவ ஆரம்பிக்கும் போது அப்பயும் அவருக்கு வந்துட்டு அந்த வாலிபன் சொன்னது ஞாபகம் வந்தது, அதுலேருந்து அந்த குரங்கை பற்றி ஞாபகம் வந்தது. இந்த மாதிரி அவர் எப்பெல்லாம் தலையில வந்து இந்த மருந்து தடவத்துக்காக போறாரோ அப்பெல்லாம் அவருக்கு வந்து வாலிபன் சொன்னதும் இந்த குரங்கும் ஞாபகத்துல வந்துட்டே இருக்கு. அதனால அவர் என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா, சரி நம்மளால இந்த குரங்கை பற்றி நினைக்காம இருக்க முடியாது, ஸோ நம்மளோட வழுக்கையாவே இருக்கட்டும், நம்மளோட வெள்ள முடியாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட முயற்சியை கை விட்டுட்டாராம் ராஜா. இந்த நீதிக்கலை நம்ம என்ன நீதி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட மனசு அப்படின்னு சொல்றது மனிதர்களோட மனசு அப்படின்னா என்னன்னா நம்ம எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறோமோ அதை செய்யறதுக்கான ஒரு ஆர்வம் வருமா மனிதர்களுக்குள்ள. இந்த மாதிரி இப்போ இந்த கடையிலேயே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டா குரங்கை நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது தான் நினைக்கிறார் நம்மளோட ராஜா. அதனால எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறோமோ அதை செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாகிட்டே இருக்குமா. அது நம்ம திருப்பி திருப்பி செய்யக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஏன் செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வருமா மனிதர்கள் மனசில். அந்த ஆர்வத்தை கட்டுப்படுத்திக்க தெரிஞ்சவன் தான் அவனையும் ஆள முடியும் உலகத்தையும் ஆள முடியும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த கலையின் நீதி. இந்த நீதிக்கலையின் நீதி இதுதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.